தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சமூக நீதிக்காக ஆற்றிய தொண்டுகள் பள்ளி கல்லூரி பாடத்திட்டங்களில் கொண்டுவரப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா சமூக நீதி காவலர் கலைஞர் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் அவரது தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அமைச்சர் பொன்முடி. நம்முடைய இளைஞர்களிடம், மாணவர்களிடம் நம்முடைய முழுமையான தமிழக வரலாற்றினுடைய நினைவுகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த குழுவை கூட்டியிருக்கிறோம். ஆகவே இது கல்லூரி பல்கலைக்கழகங்களுடைய பாடத்திட்டங்களிலேயும் இதை சேர்ப்பதோடு, அவர் செய்த சமூக நீதி என்பது சாதாரணமானது அல்ல. குறிப்பாக இடஒதுக்கீட்டிற்காக அவர் செய்த ஆரம்பத்திலே செய்தது தான் முதல் முறை முயற்சி. 12% இருந்த தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை முதன் முதலாக உயர்த்தியவர் தமிழக முதல்வர் தான். அது ரொம்ப காலமாக 12% தான் இருந்துச்சு. 12% 25-30% ரொம்ப காலமாக இருந்ததை மாற்றி அமைத்தவர் கலைஞர். அதற்கு பிறகு தான் அதெல்லாம் உயர்ந்து இன்று 19% உயர்ந்திருக்கிறது. சில பேர் சொல்லலாம் 69% உயர்த்தியது நாங்கள் தான். ஆனால் இதற்கு அடிப்படையாக வகுத்து கொடுத்தவரே தலைவர் கலைஞர் தான். 50% மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று அதற்கும் 20% ஒதுக்கியவரும் அவர் தான். மத்திய அரசாங்கத்திலேயும் 27% இடஒதுக்கீடு வேண்டும் என்று கொண்டு வந்தவர் காரணமாக இருந்தவரும் தலைவர் கலைஞர் தான். ஆகவே கலைஞரை பொறுத்தவரையில் அவருடைய சட்ட ரீதியாக இருந்தாலும் அரசியல் போராட்டங்களாக இருந்தாலும் அவர் சமூக நீதிக்காக கொடுத்த குரல் சாதாரணமானது அல்ல. அவைகளை பற்றியெல்லாம் மாணவர்களிடையே வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே பல்வேறு கருத்துக்களை இங்கே உறுப்பினர்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். கல்லூரி அளவிலே மாணவர்களிடையே இதற்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி ஆகியவைகளை நடத்த வேண்டும். எல்லா கல்லூரிகளிலேயும், அரசு கல்லூரி, தனியார் கல்லூரி, எல்லா கல்லூரிகளிலேயும் ஆங்கிலத்திலேயும் தமிழிலேயும் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். அதேபோல் பாடத்திட்டங்களிலேயும் இதற்கான தேவைகளையும் உருவாக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வருங்காலத்தில் கலைஞர் சமூக நீதிக்காக ஆற்றிய தொண்டுகள் எல்லாம் இளைஞர்கள் மத்தியிலே இடம்பெறும். இதைத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி, இந்த திராவிட மாடல் கொள்கையினுடைய அடிப்படை கொள்கையே இந்த சமூக நீதி என்பது மறுக்க முடியாத ஒன்று. அந்த சமூக நீதி தத்துவத்தை பற்றி அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். சமூக நீதி, சமூக நீதியிலே பெண் உரிமையும் அடங்குகிறது. அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமையும் அடங்குகிறது. அனைத்தையும் இணைத்து, இன்று சமத்துவ பெருமாள் கொண்டு அனைத்தையும் இணைத்து வளர்கிற இளைஞர்களுக்கு அதை தெரிவித்து அவர்கள் இதிலே திறமையாக நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு தான் இங்கே இருக்கிற அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆண்டிற்குள் இளைஞர்களிடையே, மாணவர்களிடையே கலைஞருடைய சமூக நீதி கொள்கைகள் நம்முடைய தமிழக முதல்வர் அவருடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப அனைத்தும் எடுத்துச் செல்லப்படும் என்பதை மட்டும் உங்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.